எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் பெரின். நம்ம வீடு 2021 சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இது 22வது வீடியோ. தலைப்பு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. போன வீடியோவில் வந்து நான் விலை உயர்ந்த சிமெண்ட்டை வந்து பயன்படுத்தினா கட்டிடம் வந்து உறுதித்தன்மையாக இருக்குமான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து சிமெண்ட் எந்த குவாலிட்டி என்ன பிராண்டு சிமெண்ட் வாங்கினாலும் ஸோ அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனா என்ன, அது எதனால் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம்னு சொல்லி விரிவாக நம்ம பார்க்கலாம். சிமெண்ட் வந்து நம்ம கட்டிடத்துக்கு பயன்படுத்தும் போது அது எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, அது வந்து ஒரு பைண்டிங் மெட்டீரியலாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். பைண்டிங் மெட்டீரியல்னால் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து பிடிச்சி வச்சுக்கோம். ஸோ ஒரு பசை மாதிரி. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் சேர்ப்பாங்க அப்படி எதெல்லாம் பைண்டிங் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஜல்லி மணல். ஸோ ஜல்லி மணல் சேர்ந்து ஒரு கலவையாக வந்து எல்லாத்தையும் தன்னகத்தை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம சிமெண்ட் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த சிமெண்ட் பயன்படுத்தும்போது நம்ம அதுக்கு தண்ணி சேர்த்து தான் வந்து அதை வந்து அந்த பைண்டிங் ப்ராப்பர்ட்டிஸையே நம்ம வந்து கொண்டு வருவோம். ஸோ தண்ணி சேர்த்தா தான் வந்து சிமெண்ட்டில் வந்து அந்த பைண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ எந்த பிராண்டு நீங்கள் சிமெண்ட் வாங்கினாலும் அதில் இவ்வளோ தண்ணி சேர்க்கணும், இதை தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு நெறிமுறையும் கிடையாது. ஏன்னா சைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து வேறுபடும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி செலவாகும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்ஸு, அதாவது ஜல்லி மணல். ஸோ ஜல்லி மணல் வந்து சில இடத்துல வந்து தண்ணி அதிகமாக குடிக்கும், சில இடத்துல வந்து தண்ணி கம்மியாக குடிக்கும். ஸோ அதை பொறுத்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து மாறும். பொதுவாக வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எதன் அடிப்படையில் வந்து கணக்கிட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு சிமெண்டோட வெயிட்டுக்கு 23% வந்து தண்ணி சேர்த்தா அந்த 23% தண்ணியை வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது ஒரு ஜெல் மாதிரி அது ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு 23% சிமெண்டோட வெயிட்லேருந்து 23% தண்ணி வந்து தேவைப்படுது. பாக்கி 15% தண்ணி வந்து எக்ஸ்பேன்ஷனுக்காக தேவைப்படுது. காங்கிரீட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக அது வந்து தேவைப்படுது. மொத்தம் இப்போ 38%. ஒரு 2% வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா ஒர்க்கபிலிட்டிக்காக, ஈஸியாக வேலை பார்க்குறோங்கிறதுக்காக 2% ஆட் பண்ணுறாங்க. பொதுவாக பார்த்தோம்னா ஒரு 40%, அதாவது ஒரு பேக் வந்து 50 கிலோ பேக் இருந்துச்சுன்னா அதில் வந்து 40% தண்ணி வந்து நம்ம சேர்ப்போம். கிட்டத்தட்ட 20 லிட்டர். ஸோ 20 லிட்டர் தண்ணி வந்து நம்ம சேர்த்து நம்ம காங்கிரீட் தயாரித்தோம்னா அந்த காங்கிரீட் வந்து நல்ல பலம் வாய்ந்த காங்கிரீட்டாக இருக்கும். காங்கிரீட் கலக்கும் போதும் இல்லைன்னா கலவை கலக்கும் போதும் அந்த தண்ணி ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து, அதாவது ஒரு கிலோ சிமெண்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் அங்கிறத வந்து சரியாக கணக்கிட்டு கொடுத்துட்டோம்னா, அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா கட்டிடம் வந்து தரமட்டத்துலேருந்து நம்ம எவ்வளோ மாடி எழுப்புறோமோ அது வரைக்கும் கட்டிடம் வந்து மிகவும் உரித்தன்மையாக இருக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறத விட உங்களுக்கு வந்து அதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அந்த தண்ணியில் சேர்க்குறதுலேருந்து அதை வந்து நம்ம ப்ராப்பராக க்யூரிங் பண்ணுறது வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ இதனால் கட்டிடத்தோட ஆயுட்காலம் அதிகரிக்கணும்னா நம்ம வந்து இந்த வழிமுறையை வந்து பின்பற்றியே ஆகும். பொதுவாக ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சரோட ஆயுட்காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வருஷத்துலேருந்து 100 வருஷம் வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம மினிமம் 60 வருஷம் கொண்டு வரணும்னா இந்த வழிமுறைகளை வந்து நம்ம கட்டாயம் பின்பற்றியே ஆகணும். ஸோ காங்கிரீட்டில் வந்து நம்ம தண்ணி இல்லைனா சிமெண்ட்டில் நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கான முறைகள் வந்து இதுதான், இதை தான் வந்து வரையறுத்து கொண்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ணாலும் சரி, இந்த 40% கம்மியாக ஆட் பண்ணாலும் சரி, அந்த காங்கிரீட்டோட குவாலிட்டி தரம் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்காது. ஏன்னா அதுக்கான கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. அதாவது ஜெல் ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கான போதிய தண்ணி இருக்காது. காங்கிரீட்டில் வந்து வெடிப்புகள் வரும், நம்மளுக்கு ஒர்க்கபிலிட்டிக்கும் பண்ண முடியாது. அதாவது வேலையும் அந்த காங்கிரீட் வச்சு நம்ம வேலையும் செய்ய முடியாது. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா
அந்த ஃபார்ம் ஆகிற ஜெல், அந்த பேஸ்ட், சிமெண்ட் பேஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த பேஸ்ட் வந்து அதோட உறுதித்தன்மையை வந்து இழந்துடும். உறுதித்தன்மையை இழந்த பிறகு அதில் வந்து போர்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும், துவாரங்கள், சின்ன சின்ன துவாரங்கள் மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது போதுமான பலம் வந்து அந்த காங்கிரீட்டில் கிடைக்காது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதை எதுக்காக பயன்படுத்துகிறோம்னு சொல்லி பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.